தீபாவளியை முன்னிட்டு இறுதிக்கட்ட ஷாப்பிங். கடை வீதிகளில் குவிந்த மக்கள். தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் அனுமதி பெறாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றி செயல்பட்ட பட்டாசு கடை. 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை பறிமுதல் செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்த போலீசார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பூக்களின் விலை கடுமையாக உயர்வு. மல்லிகை பிச்சிப்பூவின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதால் மக்கள் அவதி. தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் மக்கள் அனைவருக்கும் உளங்கனிந்த வாழ்த்துக்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS வாழ்த்து. தீபாவளி திருநாளில் நல்லிணக்கம் சகோதரத்துவம் மலர வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வாழ்த்து. பூந்தமல்லி சிறப்பு பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர், உரிய நேரத்தில் பேருந்துகள் வருகிறதா, சௌகரியமாக உள்ளதா என பயணிகளிடம் கேட்டறிந்தார். திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கில் திரண்ட புலம்பெயர் தொழிலாளர்கள். சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக ரயில்களில் போட்டி போட்டு ஏறி சென்ற தொழிலாளர்கள். அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் பட்டாசு வெடிக்கப்படுவதை கண்காணிக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை. ஆவடி காவல் ஆணையரகத்தில் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர் என அறிவிப்பு. விடுமுறை நாளில் சுற்றுலா பயணிகள் இன்றி விரிச்சோடி காணப்படும் ஊட்டி. தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு, தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட பகுதிகளில் வெறிச்சோடி காணப்பட்டது. தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR மகன் மற்றும் பேரன் மீது தாக்குதல். சென்னை தேனாம்பேட்டை AGS திரையரங்கில் ஜிகரதண்டா XX திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்த போது 6 பேர் கொண்ட கும்பல் தாக்கியதாக புகார். திரையரங்கின் பின் இருக்கையில் அமர்ந்து ஆபாசமாக கூச்சலிட்டதை தட்டி கேட்டதால் அமைச்சரின் மகன் மற்றும் பேரன் மீது தாக்குதல் நடத்தியதாக புகார். தப்பியோடிய 6 பேர் கொண்ட கும்பலுக்கு வலைவீச்சு. ஆறு பேர் கொண்ட கும்பல் தாக்கியதில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனின் பேரனின் வாய் உடைந்தது. காயமடைந்தவரை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை. AGS தியேட்டரில் 6 பேர் கும்பலால் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மகனிடம் விசாரணை. தாக்குதல் நடத்திய 6 பேர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ரமேஷ் சார்பில் போலீசாரிடம் புகார்.
அமைச்சரின் மகன் மற்றும் பேரனை தாக்கிவிட்டு ஆட்டோ பைக்கில் தப்பியோடிய நபர்களை தேடி வரும் போலீசார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வாகன பதிவன் டிக்கெட்டுகள் ஆன்லைனில் பதிவு செய்த வங்கிக் கணக்கு விவரங்கள் அடிப்படையில் விசாரணை. விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்ததாக எழுந்த புகாரில் ASP பல்வீர் சிங்கிடம் விசாரணை நடத்த தமிழக அரசு அனுமதி. விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் நடவடிக்கை. சிறு குறு நிறுவனங்களின் கோரிக்கையை ஏற்று பீகர்ஸ் கட்டணத்தை குறைத்தது தமிழ்நாடு மின்வாரியம். மின் பயன்பாட்டை பொறுத்து 15% to 25% வரை கட்டணத்தை குறைத்து அரசாணை வெளியீடு. ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். வனவிலங்கு வேட்டையில் ஈடுபட்ட நபர்களிடம் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட விவகாரம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் 3 பேர் சஸ்பெண்ட். தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வருகிற 15ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பதினான்காம் தேதி முதல் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதால் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. வைகை அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் மதுரை சென்றடைந்தது. கரையின் இரு புறங்களையும் தொட்டு செல்லும் நீர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.